பொது தேர்தலில் விசேட தேவையுடைய வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் வாக்கெடுப்பு நிலையத்தினுள் தங்களது வாக்குச்சீட்டில் அடையாளமிடுவதற்கு உதவியாளர் ஒருவரை அழைத்துச் செல்ல சட்ட ரீதியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கெடுப்பு நிலையத்திற்கு சென்று வர தேவையான போக்குவரத்து வசதிகளை தமது தேர்தல் மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலர் ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும். வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற கட்டடத்தின் தூரம் 100 மீட்டருக்கும் அதிகமாக இருப்பின் வாக்கெடுப்பு நிலையத்திற்கு முச்சக்கர வண்டியில் செல்ல முடியும். வாக்கை அடையாளமிட முடியாதவர்களுக்கு வாக்குச்சீட்டிற்கு வழிகாட்டும் தொடுகை சட்டகம் ஒன்றை பயன்படுத்துவதற்கு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு செல்லுபடியான அடையாள அட்டையை சமர்ப்பிக்க முடியும். வாக்கெடுப்பு நிலையத்தின் வளாகத்தில் காட்சிப்படுத்தப்படுகின்ற அறிவித்தல்களை சைகை மொழி மூலமான உருவப்படங்களுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ தேர்தல் பொறுப்புகளை வெளியிடும் போதும் சைகை மொழிபெயர்ப்புடன் வெளியிடல் என்ற விடயங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.